பார்க்கங்க. இந்த வீடியோ நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்வோட சிவிலைசேஷனில் முக்கியமான க்வெஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, எந்த மாதிரி டைப்லலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்த ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி எடுத்து வந்திருக்கேன். ஒரு 29 கொஸ்டின் இருக்குங்க, வாங்க வந்துட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேத்ஸ் த ஃபாலோயிங்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சிவிலைசேஷனும் அதோட இயரும் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, மறக்காமல் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இஜிப்தியன் சிவிலைசேஷனோட ஆன்சர் வந்துட்டு 3100 to 1100 இருக்கேன். சைனா சிவிலைசேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1700 BC to 1122 BC. அடுத்து மெசபடோமியன் சிவிலைசேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3500 to 2000. அடுத்து சிந்து வேலி, லாஸ்ட் சிந்து வேலி சிவிலைசேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3300 to 1900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, தமிழ்லையும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. அடுத்து அசஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருப்பாங்க. அசஷன் அண்ட் ரீசன் சொல்லிட்டு கொஸ்டின் டைப்ஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசஷன் கொடுத்துருவாங்க, ரீசனும் கொடுத்துருவாங்க, அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன் ஏன்ஷியன் டைம்ஸ் பீப்பிள் செட்டில் டட் வேர் ஃபர்டைல் சாயில் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். அதாவதுங்க, அப்போ ஒரு பண்டைய காலத்தில் வந்துட்டு மக்கள் நதி நாகரிக நதிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உட்காந்துட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷெல்டர் அமைச்சு உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன் புக்கில் வரும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட்டரும் சாயிலும் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த அசோசியன் வந்துட்டு கரெக்ட் தாங்க. அதேமாதிரி ரீசன் பாருங்கள், ஆல் டொமஸ்டிக் யூசஸ் மேட் த பீப்புள் டு செட்டில் ஓவர் ரிவர் பை சொல்யூஷன். அதாவது அவங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்துமே வந்துட்டு அந்த ஆற்றங்கரையில் கிடைக்கிறதுனால அவங்க அங்கேயே வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இதில் வந்து ஆன்சர் சி, போத் அசோசியன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, அதுக்கடுத்து போகலாம். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வென் த பிரிட்டிஷ் ரூல்டு இந்தியா, தே லைட் ரயில்வே லைன்ஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் டேஷ் பிரான்ச். அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் நடந்துட்டு இருக்கும்போது எந்த பிரான்ச்சில் அவங்க வந்துட்டு ரயில்வே லைன் கட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம சிந்து, இது ரபிங்க, அதாவது சிந்து நதி தான், ஆனால் ரபிங்கிறது அதோட பிரான்ச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி குழப்பிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்க, அடுத்து 4th கொஸ்டின்ங்க. இன் டேஷ் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஹரப்பா வாஸ் த ஏன்ஷியன் சிட்டி இன் இந்தியா. அதாவது எந்த வருஷத்தில் தான் அவங்க ஏன்ஷியன் ரயில்வே லைன் கட்டி முடிச்சிருவாங்க, கட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஏன்ஷியன் சிட்டி இருந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குங்க. அது வந்துட்டு 1921 தாங்க கண்டுபிடிப்பாங்க. தேஷில் ஹரப்பா இந்தியாவின் பண்டைய நகரம் என்று கண்டறியப்பட்டது 1921. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் வந்துட்டு 5th கொஸ்டின்ங்க. ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ், சிந்தி மொழியில் ஹரப்பாங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம எடுத்த நோட்ஸ்லேயும் இது ஒரு பாயிண்ட்டாக நான் கொடுத்துருப்பேன், புக்லேயும் வந்துட்டு இருக்கும். ஹரப்பாவில் சிந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பரீடு சிட்டி, புதைக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், த சிட்டிஸ் டிஸ்கவர்ட் ஆஃப்டர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிட்டிஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க, என்ன சிவிலைசேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்க. டேஷ் நாகரிகங்கள் நாகரிகங்கள் என பெயரிடப்பட்டன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்களுக்கு டேஷ் நாகரிகங்கள் என்று பெயரிடப்பட்டன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு பேரிட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து 7th கொஸ்டின்ங்க. த ரூயின்ஸ் ஆஃப் சிட்டிஸ் வேர் ஃபவுண்ட் இன் மொஹஞ்சதாரோ, எஜிப்த், லோதால், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது இடிபாடுகள்ங்க, நகரின் இடிபாடுகள், ரூயின்ஸ்னால் இடிபாடுகள்னு அர்த்தம். அந்த இடிஞ்சு கிடக்கிற அந்த துண்டுகள்லாம் எங்கெங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஹஞ்சதாரோ, எஜிப்த், லோதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஈஜிப்த் வராதுங்க, ஒன்லி மொஹஞ்சதாரோ அண்ட் லோதால் அப்படின்னு தாங்க கொடுத்துருப்பாங்க. ஈஜிப்டில் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்துட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க, அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் சிட்டாடல் வாஸ், அதாவது ஒரு ரொம்ப கோட்டையில் காணப்படும் மிக முக்கியமான அமைப்பு, இதையும் நம்ம வந்துட்டு புக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கிரேட் பாத் தாங்க ஆன்சரு, பெரிய குளியல் இது தாங்க ஆன்சரு. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிரேட் பாத் வாஸ் பில்ட் ஆஃப், இந்த கிரேட் பாத் வந்துட்டு எதை வச்சு கட்டியிருக்காங்க, பெரிய குளியல் டேஷால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு என்ன ஆன்சர்னா கிளின் ஃபயர்டு பிரிக்ஸ் அதாங்க ஆன்சரு. எல்லாமே பிரிக்ஸ் தான், பர்ன்ட் பிரிக்ஸு நம்ம போடக்கூடாது, கிளின் ஃபயர்டு பிரிக்ஸ் இதுதாங்க ஆன்சர். அதாவது சூளையில் எரிக்கப்பட்ட செங்கற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க, அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாங்க. த ஹவுசஸ் வேர் பில்டிங் டேஷ் சிஸ்டம்ஸ், வீடுகள் அந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனில் இருந்த வீடுகள் வந்துட்டு எப்படி அமைக்கப்பட்டது, எந்த சிஸ்டம் அமைப்புகளில் கட்டப்பட்டன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கட்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புக்கில். ஓகேங்க, அடுத்து 11th வந்துட்டு தெர் வேர் மல்டி ஸ்டோரிடு ஹவுசஸ், அதாவது இரண்டு அடுக்கு மாடிகள், பல அடுக்கு மாடிகள் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெர் வேர் நோ விண்டோஸ் இன் த ஹவுசஸ், விண்டோஸுமே இருந்திருக்கிறாது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்ரி ஹவுசஸ் ஹேட் அ வெல் அண்ட் பாத்ரூம், எல்லா ஹவுஸுக்குமே ஒரு கிணறும் ஒரு பாத்ரூமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கங்க. இது வந்துட்டு சரியா தவறா
அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ட்ரூ தாங்க. இதை வந்துட்டு புக்லேயே சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருந்தா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ட்ரூன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. கரெக்டு தாங்க, இது ட்ரூ தான், எனக்கு என்ன தெரிஞ்ச அளவுக்கு ட்ரூ தான். உங்களுக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர், அந்த லெவன்த்து கொஷின் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்க, டுவெல்த்து போகலாங்க. டுவெல்த்து வந்துட்டு அசஷன் ரீசனுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அசஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, த இண்டஸ் வேலி சிட்டிஸ் வேர் வெல் பிளான்டு. இண்டஸ் வேலியில் இருக்கிற எல்லா சிட்டிஸுமே வெல் பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு மிகச்சரியானது தான், அவன் புக்கில் ஒரு லைன் வரும். அதே மாதிரி த நார்தன் பார்ட் ஆஃப் த டவுன் வாஸ் நேரோ. நார்தன் பார்ட் வந்துட்டு எப்போவுமே நேரோவாக தாங்க இருக்கும். அன்றைக்கி இப்போ நம்ம நோட்ஸில் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தோம், எதுக்காக அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸஸ் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். அப்போ இது வந்துட்டு ரெண்டுமே கரெக்டு தாங்க. அதாவது போத் அசஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்டு. போத் அசிஷன் ரீசனாக கரெக்ட். அதாவது தமிழில் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நன்கு திட்டமிடப்பட்டவை, அந்த நகரங்கள்லாம் நன்கு திட்டமிடப்பட்டவைங்க. நகரின் வடக்கு பகுதி வந்துட்டு குறியதாகவும் உயரமாகவும் இருக்கும், ஏனென்றால் இது வந்துட்டு பாதுகாப்பின் அடிப்படையாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்டு தாங்க ரெண்டுமே. ஓகேங்க, அடுத்து வந்துட்டு 13th க்வெஸ்சனுங்க. மொஹஞ்சதாரோ, அதாவது சிந்தியில் சிந்தி மொழியில் மொஹஞ்சதாரோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மவுண்ட் ஆஃப் டெட்டுங்க. ஆப்ஷன் சி, மவுண்ட் ஆஃப் டெட், இறந்தவர்களின் மலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 14th க்வெஸ்சனுங்க, There would have been the administrative committee in the city to administrate. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனோட சிட்டியை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக ஒரு நகரம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் குழு வந்துட்டு அந்த நகரில் இருந்திருக்கு, நிர்வாகக்குழு வந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு கணிச்சிருப்பாங்க. இது வந்துட்டு புக்கில் இருக்குது இந்த லைனு, அதனால் இது கரெக்ட் தான். த பப்ளிக் ட்ரைனேஜ் சிஸ்டம், த கிரேட் பாத், த பப்ளிக் ஹால், ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஷோ தட் த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் வெல் ஆர்கனைஸ்ட். அதாவது பொது வடிகால் அமைப்பு, பெரிய குளியல், பொது மண்டபம், ஸ்ட்ரீட் லைட்ஸ், தெருவிளக்குகள், இது எல்லாமே வந்துட்டு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டதை காட்டுகிறது. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்துட்டு கரெக்டு தாங்க, இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். 1 and 2 சரியானவை, அதாவது 1 and 2 ஆர் கரெக்டு. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போனாங்க. அடுத்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க, They had dash at rectangular intervals for cleaning. அதாவது என்ன, அவர்கள் சீரான இடைவெளியில் சுத்தம் செய்ய டேஷ் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேன்ஹோல் இருந்துச்சுங்க. இது வந்துட்டு புக்கில் வரும், மேன்ஹோல். அந்த சென்னை சிட்டிலேருந்து நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் போன வாட்டி. நம்ம சிட்டிலலாம் இருக்கும்போது நடந்து போய் தூரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஒரு வட்டமாக கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த அதுதாங்க மேன்ஹோல். அது இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியுங்க. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்க. அடுத்த க்வெஸ்சன், த ரோ ஹவுசஸ் வேர் பில்ட் ஃபார் டேஷ் ஃபார் த டவுன் அட்மினிஸ்ட்ரேஷன். ரோ ஹவுசஸ் வேர் பில்ட் ஃபார் த டேஷ் ஃபார் த டவுன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ரோ ஹவுசஸ் வந்துட்டு யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் நமக்கு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாயர்ஸ்க்காக கட்டியிருக்காங்க ரோ ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது முதலாளிகள், எம்ப்ளாயர்ஸ்னால் முதலாளிகள். இது அன்றைக்கே நான் சொல்லியிருந்தாங்க, எம்ப்ளாயி தான் தொழிலாளி, எம்ப்ளாயர்னால் முதலாளி. ஓகேங்க, 17th க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பீப்புள் எக்ஸ்போர்ட்டட் அண்ட் இம்போர்ட்டட் திங்ஸ் லைக் ரைஸு, ஆர்னமெண்ட்ஸு, ப்ரீஷி ஸ்டோன்ஸுங்க. அதாவது அரிசி, ஆபரணங்கள், விலை உயர்ந்த கற்கள், இது எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுமதியும் இறக்குமதியும் செஞ்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு தவறான கூற்றுங்க, ஃபால்ஸுங்க. ஓகேங்க, அடுத்து போகலாம். 18th அசஷன் அண்ட் ரீசன் தாங்க கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், அசஷன், பீப்புள் மேட் பாட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹேண்ட். இது வந்துட்டு கொஞ்சம் இடிக்குதுங்க. அவங்க வந்துட்டு கையாலேயே பானைகள் செஞ்சாங்கன்னு போட்டிருக்காங்க. இல்லைங்க, அவங்க வந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் அந்த பாட்டர்ஸ் வீல், அந்த பானை செய்வாங்க அந்த வீல் இருக்குல்லாங்க, அதை வச்சு தாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஓகேங்க, பார்ட்ஸ் வேர் பாலிஷ் அண்ட் கலர்ஸ். இந்த பார்ட்ஸ்லாம் வந்துட்டு பாலிஷ்டாகவும் இருக்கும், கலர்டாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ஏதோ கூற்று, காரணம் ரீசன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு தோணுதுங்க, ஆனால் கூற்று வந்துட்டு தவறாக இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. அப்போ ஆப்ஷன் பியை நம்ம சூஸ் பண்ணலாம். கூற்று, ஆமாம், கூற்று வந்துட்டு தவறு, அசஷன் வந்துட்டு தப்பு, ரீசன் வந்துட்டு கரெக்டுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பாட்டர்ஸ் வீல் வச்சு தான் பானையை வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. அடுத்த க்வெஸ்சன், ஆர்கியாலஜிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் ஃபவுண்ட் டால்ஸ் மேட் ஆஃப் ஷெல்ஸ் அண்ட் டால்ஸ் மேட் ஆஃப் டெரகோட்டா, பிராஸ், காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு. அதாவது ஷெல்லு, குண்டுகள், அடுத்து குண்டுகளானது பித்தளை எல்லாமே வந்திருக்கு. இவருங்க செம்பு, வெள்ளி, தங்கம், டெரக்கோட்டாவும் வந்துருச்சு, இது எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே தாங்க அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்துட்டு இந்த கூற்று சரிதான், ட்ரூ அப்படின்னு வந்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். அடுத்து 20th, த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சீல்ஸ் வேர் டிஸ்கவரி. அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேஷ் சீல்ஸ், என்ன டைப்பு,
முக்கோணமா செவ்வகமா வட்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு எனக்கு படித்த அளவுக்கு என்னென்ன வரும்னா ரெக்டாங்குலர் சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பசுபதி சீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செவ்வக சீல்ஸ் ரெக்டாங்குலர் சீல்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்க, அடுத்து 21st கொஸ்டின் பார்க்கலாங்க. 21st என்ன சொல்லியிருக்காங்க, டேஷ் ரைட்டிங்ஸ் ரைட் டு லெஃப்டாகவும் எழுதலாம், லெஃப்ட் டு ரைட்டாகவும் எழுதலாம், ஒரே ரைட்டிங் தான் எழுத முடியும். வேறு என்கிரேவ்ட் வந்த சீல்ஸ், அதாவது சீல்ஸில் இருந்த எந்த ரைட்டிங் இருக்கும், எந்த ரைட்டிங் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சீல்ஸில் லெஃப்ட் டு ரைட்டும் எழுதலாம், அது ரைட் டு லெஃப்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் பி பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, அடுத்து நியூமரிக் ரைட்டிங்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். நியூமரிக் ரைட்டிங்ஸ் வர் ரிலேட்டட் வித் ஏன்ஷியன் சான்ஸ்கிரிட் ரைட்டிங்ஸ், நியூமரிக் ரைட்டிங்ஸு ரிலேட்டட் வித் ஏன்ஷியன் சான்ஸ்கிரிட் ரைட்டிங் டூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இது தப்புங்க, தவறான கொச்சு. ஏன்னா நியூமரிக் வந்துட்டு ரிலேட் ஆகாது, நியூமரிக் வேறு, ஏன்ஷியன் சான்ஸ்கிரிட் ரைட்டிங் வேறு. ஓகேங்க, அடுத்து 23rd கொஷின்ஸ் பார்க்கலாங்க. 23rd கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பீப்புள் ஒர்க்ஷிப் லார்டு சிவா ரெப்ரசன்டட் அஸ் டேஷ், லார்டு சிவாவை வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி வழிபட்டாங்க, அதே மாதிரி மதர்காடை என்ன எப்படி யாரை மதர்காடாக வழிபட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு பசுபதினு நான் சொல்லியிருந்தாங்க, சிவனை வந்துட்டு பசுபதியை தாங்க வழிபட்டாங்க, ஏன்னா வழிபட்டாங்க ஏன்னா அந்த சீல்ஸ்லாம் வந்துட்டு பசுபதி அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸாக இருந்ததுனால பசுபதிங்கிறது சிவன்னதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு பசுபதிங்கிறதுல இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது கரெக்டு, அப்போ மதர் காட் என்னன்னு நமக்கு தெரியணும். மதர் காடு, மதர் காடை வந்துட்டு லிங்கம் அப்படின்னு தாங்க வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இதை வச்சு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்க, அடுத்து 24th கொஸ்டின்ங்க, தே பரீடு த டெட் இன், அவங்க வந்துட்டு இறந்தவர்களை எங்கே புதைப்பாங்க, ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது, ஹவுஸ் கிடையாது, அன்ஸ் அப்படின்னு அர்ன்ஸ் யூஆர்என்எஸ் அதாவது கலசங்களில் தாங்க அவங்க புதைச்சாங்க. இது வந்துட்டு நம்ம கொடுத்த நோட்ஸில் லாஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குங்க, இதுதாங்க அன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க, அடுத்து இன் 1861 வித் த ஹெல்ப் ஆஃப் டேஷ் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வாஸ் லைட் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது எந்த இந்தியனோட ஹெல்ப்பால் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் வந்து அமைச்சாங்க 1861 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா அலெக்சாண்டர் கன்னிங்கம். இந்த மாதிரி பெயர்கள் அப்புறம் இந்த இயரு 1921 கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாமே வந்துட்டு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அலெக்சாண்டர் கன்னிங்கம், ஆப்ஷன் பி கன்னிங்காம் அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியங்க. குடோன்ஸ் மேட் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ் டு ப்ரிசர்வ் கிரைன்ஸ் வேர் ஃபவுண்டட் டேஷ் அட் ஹரியானா, அதாவது ஹரியானாவில் இருக்கும் எந்த இடத்துல வந்துட்டு இந்த தானியங்களை பாதுகாக்கப்படும் கிடங்கு கிடச்சிது, அதாவது ஆமாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரியானாவில் இருக்கிற ராகி கார்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. தமிழில் பார்ப்போம், தமிழ்லையும் ரஹி கார்கின்னு தான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சரு. ஹரியானாவில் இந்த ரஹி கார்கி இருக்குங்க. அடுத்து 27th கொஸ்டின் பார்க்கலாங்க. டேஷ் வாஸ் அ ப்ரிகாசர் டு சிந்து வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெஹார்கர் அப்படின்னு தமிழ்லையும் பாருங்கள், மெஹார்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துங்க. சிந்து நாகரிகத்திற்கே முன்னோடியாக இருந்தவர் இந்த மெஹார்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, அடுத்து 28th கொஸ்டின் பார்ப்போம். த ஃபஸ்ட்டு மெட்டல் ஃபவுண்ட் அவுட் பை ஹியூமன் பீயிங், ஹியூமன் பீயிங் கண்டுபிடிச்ச முதல் உலோகம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் உலோகம் என்ன, நம்ம காப்பர் தாங்க முத முதல்ல கண்டுபிடிச்சோம், தாமிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்ங்க, 29th. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜுங்க, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் முதல் ஸ்கிரிப்ட் மொழி டேஷால் நிறுவப்பட்டது யார் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க, ஃபவுண்ட் பண்ணாங்க ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, ஆப்ஷன் ஏ சம்மேரியன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சுமேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு முதல் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க. இதே மாதிரி நிறைய எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் போட போகிறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வருவேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிலபஸ் வைஸ் வந்துட்டு டாபிக் வைஸாக போட்டுட்ருப்போம், டெய்லி மார்னிங் வந்துட்டு வீடியோ வருங்க, 11:00 வந்துருங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு கமெண்ட்டில் இருங்க, ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பிடிஎஃப்ஆர் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துட்டு இருப்போங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.